காசாங்கோட்டை கிராமத்தில் ஜம்பலிங்கம் என்பவரை ஒரு கொடூரமான தாக்குதலை செய்த வெளியூர் கும்பலை அந்த ஊருடைய ஒரு அமைதியான நடந்துட்டு இருக்கிறதுல வெளியிலேருந்து வந்து விடுதலை சேர்த்த அமைப்பில் உள்ளவங்க அந்த கலவரத்தை தூண்டி இந்த அரியலூர் மாவட்டத்தில் இவ்வளோ பெரிய ஒரு பெரிய பிரச்சனை உண்டாக்குறாங்க. இதுக்கு நியாயம் வேணும். அதோட இதில் செஞ்ச அவர் கொலைக்கான உள்ள ஜம்பலிங்கம் அவருடைய இன்றைக்கி அவர் இறந்துட்டார். அவருக்கு சரியான மாவட்ட நடவடிக்கை எடுக்கலைன்னா மிகப்பெரிய அளவில் மருத்துவர் ஐயா வச்சு எங்கள் மருத்துவர் சின்னையா வச்சு மிகப்பெரிய ஆர்ப்பாட்டம் இருக்கும். இதுக்கு அதுக்கான மனு நாங்கள் இப்போ மாவட்ட ஆட்சியர்கிட்ட கொடுக்குறோம். அதுக்கு நடவடிக்கை எடுக்கணும்னு எதிர்பார்க்குறோம். அது வந்து எங்களுடைய இது உண்மையான நிலவரத்தை கண்டறியணும். காவல்துறை விசாரணை வந்து நியாயமான அந்த செஞ்ச அவங்களுடைய கண்டுபிடிச்சி அதுக்கு நியாயம் வழங்கணும். அது யாருங்கிறது எங்களுக்கு நாங்கள் சொல்ல முடியாது. விசாரணை இல்லை, யாரு செய்கிறாங்களோ செஞ்சாங்களோ அவங்க வந்து தண்டிக்கப்படும். வீட்டிலே காசாங்கோட்டையில் வீடு பூந்து அதை தூண்டி விட்டாங்க. அதை வந்து அந்த கலவரத்துக்கு காரணவங்களாக இருந்தவங்களும் அதுதான். அதனால தான் இந்த கலவரம் வந்தது. ஒரு பெரிய கும்பலை வச்சுக்கிட்டு அந்த கலவரத்தை இந்த ஒரு ஒரு அமைதியான இருக்கிறத வந்து வேணும்னே ஒரு ஜாதி மோதல உண்டாக்குறாங்க. அது நடக்க கூடாது. நாங்கள் கொடுத்துருக்கோம். அதுக்கு வந்து சரியான நடவடிக்கை எடுக்கணும். அதுக்காக எதிர்பார்க்குறோம். அந்த நடவடிக்கை சரியில்லைன்னா மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை பண்ணுவோம்.